வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானின் கைபர் பத்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் டு மேக் ஏ மிஸ்டேக் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கதை ஹிக் என்பதாகும். கதை கேஏ டிஹெச்ஏஐ கதை ஹிக் ஹைச்ஐகே கதை கிக் என்ற சொல்லை நாம் குத்தம் ஆக்கு என்று படிக்கலாம். ஆனால் சா என்ற எழுத்தை இடையில் சொருகி குத்தம் செய்க என்றே நாம் படிக்க வேண்டும். கா என்ற எழுத்தை அவர்கள் ஆக்கு என்று மேக் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ் சொற்களில் சா பா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிகவும் பெருமொழி சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். கதை குத்தம் ஹிக் செய்க. குத்தம் செய்கை எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது சா எனப்படும் எழுத்து விடுபட்டு அங்கே கதை ஹிக் என்று பேசப்பட்டு வருகிறது. மேலும் கலாஷ் மொழியில் டு லுக் அட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் ஜெகிக் என்பதாகும். ஜேயு ஜிஇகே ஜெகுக் ஜெகுக் எனப்படும் சொல்லில் சா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சூத்திரமாக ஜா அல்லது சா என்ற எழுத்து நீக்கிவிட்டு பா என்ற எழுத்து இட்டுப்படியுங்கள். அச்சொல்லை நாம் ஜகுக் என்ற சொல்லை நாம் பார்க்க என்றே படிக்கலாம். துளுக்கேற்ற என்ற பொருளில் சா என்ற எழுத்திற்கு பதிலாக நான் பா என்ற எழுத்தை இட்டு படிக்கிறேன். சூத்திரமாக ஜகுக் ஜாகா பா என்ற எழுத்தை இட்டுப்படியுங்கள் பார்க்க துளுக்கேற்ற என்ற பொருளில். த தமிழ் வேர்ட் ஃபார் துளுக்கேட் இஸ் பார்க்க. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் ஜுகுக். த தமிழ் வேர்ட் ஃபார் டு மேக் ஏ மிஸ்டேக் இஸ் குத்தம் செய்க. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் கத்திக் ஆக்கு குத்தம் ஆக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.